என்ன இருட்டா இருக்கு? சரி, ராத்திரி அப்படித்தானே வந்துச்சு. நல்லா அண்ணே, ஊர் வந்துருச்சு. அறிவு கட்டவனே, ஊரு வரலடா, நாம தான் ஊருக்கு வந்திருக்கோம். யாரு கண்ட கண்ட நேரத்துல கண்ணுல லைட் அடிக்கிறது? ஓ பொண்ணா, என்ன காலையில போன மனுஷன் என்ன வீடு திரும்பலன்னு பார்த்தா இங்க விழுந்து கிடக்குறீங்களா? என்னங்க, எழுந்துருங்க, எழுந்து வீட்டுக்கு வாங்க. குளிய பார்த்து கூட்டிட்டு போமா? ரெண்டு கையால தொட்டு தாலி கட்டின புருஷனே, ஒத்த கையால தூக்கிட்டு போறா பாரு பொண்டாட்டி. எனக்குதான் கல்யாணம் ஆகல. பாட்டிலோட சேர்ந்தே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பொண்டாட்டி மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நமக்கு ஒரு பொண்டாட்டி வேணும். உங்களுக்கு பொண்டாட்டி வேணும்? பொண்டாட்டிய பொதுவுல வச்சுட்டேடா. இந்நேரத்துல எவன கல்யாணத்தை பத்தி பேசுறவன்? யாரா அவன்? சம்மன் இல்லாம ஆஜராகிறது? ஏய், எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி மல்லாக்கப்படுத்திருக்கிய. நீ மட்டும் குனிஞ்சு படுத்திருந்த மிதிச்சிருப்ப. ஏய், கட்டின பொண்டாட்டிய உள்ள தனியா விட்டுட்டு நீ இங்க படுத்திருக்க. உள்ள போங்கடா, போய் படுங்கடா. எப்படி எப்படியா? ஓ பொண்டாட்டி, ஓ வீடு, நீதான் உள்ள பொண்ணுமே தவிர எங்களை போ சொல்றீங்க? எப்படி எப்படி போறது? ஏய், அவளுக்கு 9 மாசம் தான், இங்க படுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் ஆகியே 4.5 மாசம் தான் ஆகுது, அது எப்படி உன் பொண்டாட்டிக்கு 9 மாசம் வரும்? இவன் கேக்குறது நியாயம் தான். தட் இஸ் தி பாயிண்ட். படுத்துக்கலாமா? பள்ளி கொண்டுட்டீங்களா? நமக்கு கல்யாணமே 4.5 மாசம் ஆச்சு, 9 மாசம் எப்படி ஆச்சு?9 மாசம் வளருது. இப்ப கணக்கு சரியா போச்சே, போங்க, நான் படுத்து தூங்கணும். புடிச்சு விடுற மறுபடியுமா? கையில வாட்சு, கூலிங் கிளாஸ், டிப்டாப்பா ட்ரெஸ், டைம் கேட்டு மடங்கி பார்க்கலாம். ஏப்பா, டைம் என்ன? கார்ல செருப்பே இல்ல உனக்கு, நீ எல்லாம் வானத்தை பார்த்துக்க வேண்டியதானே. அப்புறம் கையில வாட்சு. எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினைச்சு கிண்டல் பண்ணி பார்க்கலாம். எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினைப்பா உனக்கு. டைம் பத்தி உனக்கு தெரியுமா? அமெரிக்காவில இப்ப என்ன டைம் தெரியுமா? காலையில 6 மணி, ரஷ்யாவில சாயந்தரம் 7 மணி, ஜப்பான்ல நடு ராத்திரி 12 மணி, ஈராக்ல பொழுது விடியதோ விடியதோ எவன் கண்டான், சிங்கப்பூர்ல நேரம் போறதே தெரியலையா. ஆனா இப்ப நம்ம இந்தியா டைம். உனக்கு என்னயா பிரச்சனை? ஏயா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ண போற? என்ன ஆச்சு அண்ணா? அண்ணா என்ன விட்டுருங்கண்ண, நான் உயிரோட இருந்தா ஒரே பிரச்சனை, நான் இந்த கிணத்துல விழுந்து சாப்பிட விட்டுருங்க. நீ செத்தா தாயா பிரச்சனை? என்ன பிரச்சனை? ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு, உன்னை எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு. உன்னை எரிச்சா பிரச்சனை இல்ல, புதைச்சா 2 பிரச்சனை. உன்னை புதைச்ச இடத்துல புல்லு வளருமா வளராதான்னு. புல்லு வளரலைன்னா பிரச்சனை இல்ல, புல்லு வளர்ந்தா 2 பிரச்சனை. அத மாடு திங்குமா திங்காதான்னு. மாடு திங்கலைன்னா பிரச்சனை இல்ல, மாடு தின்னா 2 பிரச்சனை. அதுல இருந்து மனுஷன் பாலை கறப்பானா கறக்க மாட்டானான்னு. மனுஷன் பாலை கறக்கலைன்னா பிரச்சனை இல்ல, கறந்தா 2 பிரச்சனை. கறந்த பாலை மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானான்னு. குடிக்கலைன்னா பிரச்சனை இல்ல, குடிச்சானா அவனுக்கு 2 பிரச்சனை. குடிச்சதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருப்பானா மாட்டானான்னு எப்படி தத்துவம்? என்ன தத்துவம்? என்ன தத்துவம்? தத்துவத்தை அப்படியே துப்புறீங்க அண்ணே. இவ்வளவு தத்துவத்தை நீ கேட்டதுக்கு அப்புறமும் உன் முடிவ மாத்திக்கிறியா இல்லையா? இல்ல அண்ணா. இல்லையா? அப்ப நீ சாகுறதுதான் கரெக்ட். போ. ஐயோ, எப்படி? நீ உயிரோட இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான். ஐயோ, என்ன மன்னிச்சுங்க அண்ணே, என்ன விட்டுடுங்க அண்ணே, என்ன விட்டுடுங்க அண்ணே. அங்க ஆடுறது ஆனா பொண்ண? அது ஆணும் இல்ல பொண்ணும் இல்ல. ஓ, அதுவா? அது இல்லையா அலையறிய? அது வெறும் நிழல். நிழல் நிஜமாகிறது இல்ல, எங்கயோ ஒரு நிஜம் இங்க நிழல ஆடுது. அண்ணே, இந்த சாராயத்தை நான் உள்ள தள்ளிட்டேன்னா எனக்கு 4 பேர் பக்க பல போயிடா வரும். எப்பிக்கே? ஆமா, ஆனா சாராயத்தை உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா 4 பேர் உன்னை தூக்கும்படியே ஆயிடும். ஐயா, பட்டா இருக்கா சாரா இருக்கா? அறிவு இருக்கா உனக்கு? சாராய கடையில கேக்குற கேள்வி இது? வைத்திருச்சல இருக்கியா? சரக்கு இருக்கா அப்படின்னு மரியாதையா கேக்கணியா? யோ, அது எனக்கு தெரியாதா? ஏ, பாட்டில வேணுமா கிளாஸ்ல வேணுமா?
கிளாஸ் என்ன 2 ரூபா, பாட்டில் என்ன 4 ரூபா. ஐயா 4 ரூபா இருக்குங்க. கொண்டா கொண்டா. யோ, இந்த கடைக்கு நீ முதலாளியா நான் முதலாளியா? நீங்களே ஓசியில குடுக்கறீங்க, வர்ற கிராக்கியும் துரத்தி அடிச்சிருங்க போல இருக்க. கொண்டாங்கயா அண்ணே. போலயா அண்ணே. என்ன இனிமே இவன் கடையில நான் குடிக்க மாட்டேன். இவன் மானஸ்த கடைக்கு வெளியில வச்சு குடிப்பா. ஆமா, வா அடி வாங்குறதுல ஓடிடலாம். வாங்கயா. அவமானம் அவமானம். சாவு கிராக்கி உக்கறியா, நான் நின்னுட்டே குடுக்கறேங்க. ஆ ஓ இஷா அண்ணே அண்ணே, உங்க பேச்ச கேட்டு நான் காலங்காலையில பல்ல வளைக்க தொலைச்சிட்டேனே. பல்லு வளர்க்கறது ஒரு பெரிய குத்த மாதிரி பேசுறிய. ஐயோ எனக்கு பசிக்குது, வாங்க என்ன போலாம். கவலையப்படாத, உன்ன மாதிரி எப்பாவது ஒரு தடவை பல்லு வளர்க்கறவனுக்காகத்தான் அண்ணம்மா ஆப்ப கடையை திறந்து வச்சிருக்கா. வயிற்று நடப்பி கூட்டு வர. என்னதே அண்ணம்மா வைத்தியா? அறிவுகத்தவன அவ புருஷனுக்கு எனக்கு தகராறே உண்டு பண்ணிடுவோம் போல இருக்க. ஓ வயிற்று நடப்பி கூட்டு வர. நட அண்ணம்மா, பட்டு பட்டு நீ ஆப்பத்தை சுத்து போடுற. அண்ணம்மா அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா என்னங்க அண்ணம்மா தேவதா, எப்படி ஏதாவது பேச எனக்கு ஒண்ணு சொல்ல. அப்ப பேரே சொல்லுவோம். அண்ணம்மா தேவதாசு. அண்ணம்மா தேவதாசு. அண்ணம்மா அப்ப கரங்கிற வாசனை வருது. சும்மா சொல்ல கூடாது. என்ன அண்ணம்மா கடை ஆப்ப இருக்குத, படு சூப்பர் டேஸ்ட். உள்ள போகுது. ஏன் உள்ள போகாது? கைய கால புடிச்சு கடன் வாங்குறது நானு, முழுங்கறது நீயா? அட அது இல்ல. என்ன ஆப்ப கடனை சாயந்தரத்துக்குள்ள அடைச்சிடறேன்னு அண்ணம்மா கிட்ட அவ்வளவு சாங்க சொன்னீங்களே, அது எப்படி? அடே நேற்று ராத்திரி நாம என்ன பண்ணணும்? ஐயோ ராத்திரி என்னெல்லாமோ பண்ணிருப்போம். அட போய் இங்க. நேற்று ராத்திரி நான் உன்னை எங்க கூட்டிட்டு போனேன்? கூத்துக்கு. என்ன கூத்துக்கு? ஹரிச்சந்திரா. அந்த ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அதிக நேரம் பார்த்தா தூக்கம் வரும் தெரியுது. தூக்கத்திலே இருடா தூங்கு முஞ்சி. ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து ஒரே ஒரு தத்துவத்தை தாண்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன என்ன தத்துவம்? பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும். அப்படியா? ஆமா. ஊத்துன மேட்டர் எப்படி? அது வந்து அது வந்து என்னது பெருசு இப்படி தலைதைக்கு ஓடுது? என் முன்னாடி உட்கார்றதுக்கு எவனுக்கு நான் தைரியம் இருக்கு? என்ன தவிர கொண்டாயா, கேர்ஃபுல்ல இரு. திமல கொய்யா குடியரசிலிருந்து அனுப்பப்பட்ட ராக்கெட் நேற்று முன்தினம் கும்மிடிப்பூண்டி குளத்தில் தவறுதலாக இறங்கியது. இதைத்தான் செவ்வாய் கிரகம் என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். எருமை மாட்டை பார்த்த பிறகுதான் அது கும்மிடிப்பூண்டி என்று தெரிய வந்தது. மணமகன் தேவை, அழகும் அறிவும் அந்தஸ்தும் இல்லாத இது பொருந்தும். அழகும் அறிவும் அந்தஸ்தும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு மணமகன் தேவை. தகுதி: தாலி கட்டக்கூடிய தைரியம். முகவரி: 33 நொண்டிக்காரன் தெரு, கொலைகாரன் பேட்டை, அதிரடி நகர், சென்னை 93. பொண்ணு கிடைச்சிருச்சு, பொண்ணு கிடைச்சிருச்சு, பொண்ணு கிடைச்சிச்சு, பொண்ணு கிடைச்சிச்சு, பொண்ணு கிடைச்சிச்சு. நீ ஏண்டா சொல்ற, பொண்ணு என கிடைச்சிருச்சு கட்டிக்க. சீக்கிரமா பட்டணத்துக்கு போக வேண்டிய ஏற்பாட பாரு. இந்த சான்ஸ நான் விட்டுட்டேன், இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடக்காது. சார் வணக்கம். வணக்கம். கேட்டு தான் திறந்திருக்குல்ல, அப்புறம் ஏன் குச்சி வந்தீங்க? பழக்க தோஷம், வேற என்ன பண்ணுவோம். நீங்க யாருன்னு எங்களை பார்த்து தப்பா கேட்டாதீங்க. நான் தான் தேவுங்கிற தேவதாஸ். நான் தான் ரங்குங்கிற ரங்கசாமி. நீங்க ஒரு இன்ஜினியர், இந்த ஊர்ல டீ கடை கட்டுறதுக்காக வந்திருக்கீங்க, குதிரை ஏறதுக்காக வந்திருக்கீங்க, மாடு மேய்க்கிறதுக்காக, பாலம் கட்டுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நாங்க பகல்ல வெளியே வரவே மாட்டோம். ராத்திரிலதான் ராவடியே, அப்பதான் எங்க ஐட்டம் கிடைக்கும். சார் இந்த ஊர்ல துஷ்டனுங்க எண்ணிக்கை ஜாஸ்தியா போச்சு சார், அதனால நாங்க ஊரை காலி பண்ணிட்டு போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முகத்தை பார்த்துட்டு போனா எங்களுக்கு புண்ணியமாச்சே அப்படிங்கறதுக்காக உங்களை பாக்குறதுக்கு வந்தோம் சார். அண்ணே சவுண்ட் கட் ஆகி போச்சு. ஒன்னு சூசப்பட்டிருக்கையா? ஓப்பனா சொல்றேன் சார், எனக்கு வாழ்க்கை பிரச்சனை, கல்யாணம் ஆக போகுது சார். ஐயோ பாவம். கல்யாணம் ஆக போறது பாவமா? சார் நீங்க தான் சார் பார்த்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்.
யாருக்குமே நல்லது பண்ணது கிடையாது. இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ராயரை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியல சார். அவங்களால செய்ய முடியாத நிச்சயமா நான் செஞ்சு காட்ட போறேன் சார். என்ன பண்ண போறதா உத்தேசம்? அந்த ராயரை டிரைவர் எல்லாம் அலையப்படுவேன். அது எப்படி? குளத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு போற வர பொண்ணுங்களை பாத்துக்கிட்டே உனக்கு அலங்காரம் பூ மட்டும்தான் கிடைக்கும். ஆனா நிச்சயமா இந்த ராயர் பாளையத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜோடி பொண்ணு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. நேரம் மாறி டீ கடைக்கு போய் டெய்லி பேப்பரை பாரு. சீக்கிரமா பட்டணத்துக்கு கிளம்புறதுக்கு வழிய பாரு. புள்ளையாரப்பா, என்ற வீட்டுல பொருளெல்லாம் அடிக்கடி காணா போகுது. நீதாப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா எனக்கு 108 தேங்க உடைக்கிறேன். நீதாப்பா காப்பாத்தினேன்னா.